ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் யூனிக் காமர்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் விவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருகிராம் பேஸ்ட் கம்பெனி. 2012 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. 2015 ஸ்னாப்டீல் வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்கிட்டாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ்க்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான என் டு என் சர்வீசஸ் வந்து பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. லைக் ஆர்டர் பண்ண பொருளை வந்து பேக்கேஜ் பண்றது, அது தேவையான லாஜிஸ்டிக் சர்வீசஸ் வந்து பண்றது, அது டெலிவரி ஆயிடுச்சான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு என்டையர் செயினியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீசஸ் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மூலயமா இந்த கம்பெனி டைரக்ட் டு கஸ்டமர் பிராஞ்ச் ரீட்டெயில் கம்பெனிஸ்க்கும் ஆன்லைன் செல்லர்ஸ்க்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் இன்கமா 61 கோடி, அதுல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 6 கோடி. 2023 டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 92 கோடி, அதுல ப்ராஃபிட் 6 கோடியே 40 லட்சம். 2024 டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 109 கோடி, அதுல ப்ராஃபிட் வந்து 13 கோடி அளவுக்கு பார்த்திருக்காங்க. இவங்களோட கிராஸ் மார்ஜின் percentage almost consistent of 77-78% வந்து இருந்திருக்கு. EBITDA margin percentage 8-7-13% வந்து உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ARR பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 106 கோடி இருக்கு. அதாவது ஆவரேஜா இந்த ரெவன்யூ வரும் அப்படின்னு கன்கலெக்ட் பண்றதுதான் இந்த ARR. அது வந்து 106 கோடி அளவுக்கு இந்த கம்பெனிக்கு இருந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் மூலமா ப்ராசஸ் பண்ணது எவ்வளவு இருக்குன்னா 77 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ் 18.98%, நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 6.83 ரூபாயாகவும் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பெர்சன்டேஜ் 25.93% அளவுக்கு இருந்திருக்கு. இபிஎஸ் 0.55 இருந்தது, 1.16 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு. அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து லிஸ்டட் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. ஒரு பிரைவேட் பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி சிமிலர் லைன் ஆஃப் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. ஒரு 5-4 மென்ஷன் வந்து இவங்களோட ஆர்எஃப்ஐல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் டீடைல்ஸா வந்து தெரியும். இவங்களோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6-8 ஆகஸ்ட் 2024. இஷ்யூ பிரைஸ் 102 ரூபாயிலிருந்து 108 ரூபாய் ஒரு ஷேர். ஆஃபர் ஃபார் சேல் வர ஐபிஓ. ஸோ இதனால ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஒரு 100x ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போறாங்க, லைக் ஸ்னாப்டீல் ப்ரோமோட்டர்ஸ் அந்த மாதிரி. ஐபிஓ சைஸ் வந்து 276 கோடி, லாட் சைஸ் 138 ஷேர், 14904 ரூபாய் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் பெர் ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10%, லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 9 ஆகஸ்ட் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 12 ஆகஸ்ட் 2024. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட்ஸ் 12 ஆகஸ்ட் 2024. யூனிகாமர்ஸ் இகாம் சொல்யூஷனோட லிஸ்டிங் டேட் 13 ஆகஸ்ட் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வேல்யூ இன்வெஸ்டா க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இ காமர்ஸ் எனேபிள் சாஸ் பிளாட்ஃபார்மா இருக்காங்க. இவங்க டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் டேட்டாவை பேஸ் பண்ணி பினான்சியல் 2023, 2022, 2021 அதே மாதிரி பினான்சியல் 2023 ஒரு ப்ராஃபிட்டபிள் இந்த இ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியாவும் வந்து மாறி இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட் செக்மெண்ட் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபேஷன் செக்மெண்ட்ல கிச்சன், எஃப்எம்சிஜி, பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ், நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஃபார்மா செக்டர்ஸ்ல இருக்காங்க. இவங்களோட ரெனவுண்ட் கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, போட், இமாமி, லென்ஸ்கார்ட், ஜிவாமே, பிளம், மாமா எர்த் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இருந்திருக்காங்க. ரெவன்யூ க்ரோத் கடந்த 3 வருஷத்துல 78% அளவுக்கு இருந்திருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் கடந்த 3 வருஷத்துல 117% அளவுக்கு இருக்கு. இபிஎஸ் க்ரோத் கடந்த 3 வருஷத்துல 110% அளவுக்கு இருந்திருக்கு. ஆனுவல் ரெக்கரிங் ரெவன்யூ, அதாவது கன்சிஸ்டன்டா இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நாங்க ஒரு வருஷத்துல பார்ப்போம், அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் 2023-2024 வந்து கணிசமா உயர்ந்திருக்கு. மேனேஜ் என்டையர் லைஃப் சைக்கிளை வந்து பார்த்துட்டுருக்காங்க இந்த இ-காமர்ஸ் பிசினஸுக்கு. முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க RHP ல கடன் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடன் இல்லாத கம்பெனியா வந்து இருக்காங்க.
பிளஸ் இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா 795 என்டர்பிரைஸ் கிளைண்ட்ஸும் 2707 எஸ்எம்பி கிளைண்ட்ஸும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சில மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.36%, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ் 18.98% இருக்கு, பிரைஸ் டு புக் வேல்யூ 15 times வந்து ஏர்னிங்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 84.59% வந்து பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இருக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல. இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் வேல்யூவேஷன்ஸ் அதான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களோட ரீசென்டோட ரெவன்யூ க்ரோத்தா இருந்தாலும் சரி ப்ராஃபிட் க்ரோத்தா இருந்தாலும் சரி 2020 to 2024 வந்து நல்லா க்ரோத் காமிச்சிருக்காங்க, ஆனா 2023 to 2024 வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு அவங்களோட க்ரோத் வந்து இல்லை. ஸோ அதனால இந்த 85 times ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளைண்ட் ரிடென்ஷன் ரேஷியோ வந்து, அதாவது திருப்பி ஒரே கிளைண்ட்ஸ் இவங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்றது 83% பினான்சியல் இயர் 2022 இருந்தது 75% பினான்சியல் இயர் 2024 குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட நம்பர் ஆஃப் எஸ்எம்பி கிளைண்ட்ஸும் சரி என்டர்பிரைஸ் கிளைண்ட்டும் சரி குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கடந்த பினான்சியல் இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் இவங்களோட மெயின் ரெவன்யூ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன் வால்யூம்ஸ் இவங்களோட SaaS ப்ராடக்ட்ஸ் நடக்குது, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீசஸ் இவங்களோட டெக்னாலஜி ப்ராடக்ட்ல நடக்குது, எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க, இவங்க கிளைண்ட்ஸோட ரெப்யூட்டேஷனும் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பேஸ் ஆகுது, அதன் மூலமா இவங்களுக்கு ரெவன்யூ வந்து வர போகுது. ஸோ ரீசென்ட் டைம்ல பினான்சியல் 2023 to 2020 கம்பேர் பண்ண சொல்லும் போது ரெவன்யூ க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் நல்லாவே வந்து இருந்திருக்கு. ஆனா பினான்சியல் 2023 to 2024 கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்களோட க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னண்டா இருந்திருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனிக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 ரூபாய் அளவுக்கு இருக்கு, 138 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, 27.78% லிஸ்டிங் கெயின் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் கெயின் சப்ளை பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனி பம்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் தான் தரும் எதிர்பார்க்கறத விட ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் தான் தரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கம்பெனியோட ஐபிஓ சைஸ் வந்து சின்னதா இருந்திருக்கலாம், போட்டி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்கலாம், ஆனா இப்ப இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனை பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியா நம்ம வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வருவோம். சோ கரண்ட் பிரைஸ் டு எர்னிங் ரேஷியோ வந்து உங்களோட மெட்ரிக்ஸ்க்கு வந்து சரிப்பட்டு வராது, ஏன்னா ரீசென்ட் டைம் க்ரோத் அந்த மாதிரி இல்ல. 85 டைம்ஸ் எர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 ரூபாய் அளவுக்கு வந்து உங்க பிரைசஸ் இருந்தாலுமே இந்த 85 டைம்ஸ் எர்னிங்ஸ் வந்து உங்களை மாதிரி வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஜஸ்டிஃபைபிளா இருக்காது. க்ரோத் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா அதாவது நீங்க என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் முன்னாடி வைப்பீங்கன்னா இ காமர்ஸ் தான் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ண போறாங்க. டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லயும் ஸ்மார்ட் போன் பெனட்ரேஷன்ஸ் அதிகமாக தான் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துல ரெவன்யூ க்ரோத் 78% இருக்கு, ப்ராஃபிட் க்ரோத் 117% இருக்கு, இபிஎஸ் க்ரோத் 110% இருக்கு. அதை கம்பேர் பண்ண சொல்ல 84 times ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு ஜஸ்டிஃபைபிளா தான் இருக்கு. ஏன்னா அடுத்த 3 வருஷத்துல இதே மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி பாக்குற ஃபார்வர்ட் லுக்கிங் பிபிஇ பாக்குற க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ற முடியாது வைக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் டவுன் ஆச்சுன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹை வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் வந்து அடிபடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இது சொல்றேன். ஸோ வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தா இந்த வேல்யூவேஷன் உங்களுக்கு ஜஸ்டிஃபைபிளா இருக்காது. க்ரோத் இன்வெஸ்டரா இருந்தா ஒன்ஸ் நீங்க இந்த மெட்ரிக்ஸ் பிடிச்சி அப்ளை பண்றீங்கன்னா கூட ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வைக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல்.